நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரீஜினல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெசியூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதிலிருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ process வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டை அப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2024 ஒரு சூப்பரான பை அப்படின்னா ஜெரால்டு காட்ஸு. மும்பை இந்தியன்ஸ் 5 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. பிளஸ் ஒரு போட்டி இருந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ, அதுக்கப்புறம் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டீலான பை அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஜெரால்டு காட்ஸே கண்டிப்பாக ஒரு 9 கோடி ரூபா 10 கோடி ரூபா போவார் அப்படின்ட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நான் இல்லை, நீங்கள் எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. பட் ஆனால் 5 கோடி ரூபாய்க்கு எடுத்தது ஒரு சூப்பரான பை. ஓகே, மும்பை இந்தியன்ஸுக்கு இவர் எந்த இருக்கும் பிகாஸ் இவரால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவுன்ஸ் போட முடியும், நல்ல ட்ரிக்கியா போட முடியும், அண்ட் ஆப்வியஸ்லி நல்ல யார்க்கர்ஸ் டெலிவர் பண்ணக்கூடிய ஒருத்தர், மிடில் ஓவர்ஸ் நல்லா ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர், இந்த வேர்ல்டு கப்ல மிடில் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட் எடுத்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆப்வியஸ்லி வந்து இவரோட பை அப்படிங்கிறது ஒரு ஒர்த்தான பை ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவர் போடுற அந்த 4 ஓவரை மிடில்ல செமையா யூஸ் பண்ணாரு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, டெஃபினெட்லி மும்பை வந்து ஜெயிக்கிறதை யாருனாலுமே தடுக்க முடியாது. அட் த சேம் டைம் பேட்டிங் லெவல்லையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி இவர் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி பிளேயர் தான். ஓகே, ஸோ பேட்டிங் அப்படின்னு நீங்க எடுக்கிறப்போ இவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பால்ல ஒரு 15 ரன் அடிக்கக்கூடிய ஒரு கேபபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால கொஞ்சம் அந்த பேட்டிங் இன் டெப்த் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி அவங்க ஒரு கடப்பார லைன் அப் வச்சிருக்காங்க, அதுல இன்னொரு ஒரு கடப்பாரையை தூக்கி போட்ட மாதிரி ஜெரால்டு காட்ஸேவை ஆட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஜெரால்டு காட்ஸே விஸ் பும்ரா அப்படின்னு நினைக்கிறப்போ தான் எனக்கு கொஞ்சம் திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் பவுலர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு 7 மேட்ச் விளையாடுவாங்க, அதை தாண்டி மற்ற கிரவுண்ட்ஸ்லாம் மேட்சஸ் விளையாடுறப்போ டெல்லி மாதிரி பிச்சர்ஸ்லாம் இவர் ரொம்ப ரொம்ப நல்லா சூட் ஆவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஈவன் தோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பவுன்சி ட்ராக்ஸ் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே வச்சு சராமரியாக பவுன்ஸ் ஏற்றினார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் தோ இந்த வாட்டி ஐபிஎல் 2024 ஒரு ரூல் கொண்டு வர்றாங்க, ஒரு ஓவருக்கு 2 பவுன்ஸ் வீசிக்கலாம் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நினச்சி பாருங்க, ஜெரால்டு காட்ஸே ஒரு பயங்கரமான பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்து மேபி மாறுபாடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக் எப்படி இருக்கும் அண்ட் எப்படி இவர் வந்து மும்பைக்கு செட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லியிருந்த மாதிரி வந்து இவர் மும்பை கைண்ட் ஆஃப் பிளேயர் தாங்க, அது ரொம்ப நல்லா தெரியுது. இவர் இட்ஸ் நாட் அ சிஎஸ்கே கைண்ட் ஆஃப் பிளேயர், மும்பை கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கின்றேன். அடுத்த பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.